الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் சோதனைகள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், அனாச்சாரங்கள் உலகத்திலே தலை விரித்தாடி கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, சொல்ல போனால் நாம் கியாமத்துடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். உலகம் அழிவதற்கு மிக சமீபமான காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்தெந்த அடையாளமெல்லாம் கியாமத்துக்கு சமீபமாக நடக்கும் என்று கூறினார்களோ அதில் பலதை நாம் கண்டுவிட்டோம். இன்னும் அதிகமான விடயங்களை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, உலமாக்கள் இந்த கியாமத்துக்கு முன்னால் வரக்கூடிய அடையாளங்களை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது கட்டம், அது நடந்து முடிந்து விட்டன. இரண்டாவது கட்டம், அது ஆரம்பித்து விட்டன, ஆனால் இன்றும் அது முடிவடையவில்லை. நாம் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் அதில் பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 அடையாளங்களும் உலமாக்கள் கூறுகிறார்கள் அல் அலாமத்து சுஹ்ரா, சிறிய அடையாளங்கள் தான். 3வது ஒரு கட்டம் இருக்கிறது, இதுதான் அதிபயங்கரமானது. சகோதரிகளே, இதற்கு உலமாக்கள் கூறுவார்கள் அல் அலாமத்துல் குபுரா, மிகப்பெரிய அடையாளங்கள், அதை நாம் இன்னும் காணவில்லை. சகோதரிகளே, அதுதான் பயங்கரமான கட்டம். தஜ்ஜாலுடைய வருகையிலிருந்து அது ஆரம்பிக்கின்றது. சகோதரர்களே, நடந்து முடிந்த அடையாளங்களின் முதலாவது அடையாளம் உலமாக்கள் கூறுகிறார்கள், என்ன அடையாளம் தெரியுமா? கியாமத்துடைய அடையாளங்களின் முதலாவது அடையாளம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்தது கியாமத்துடைய மிக முக்கியமான அடையாளம். ஏன்று சொன்னால், ஹதீஸிலே வருகிறது, இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஸ்ஸில்சிலத்து ஸஹீஹா என்ற தங்களுடைய ஸஹீஹான ரிவாயத்துகள் உள்ளடங்கிய ஹதீஸ் கிரந்தத்திலே இந்த ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். அவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னார்கள், பொய்ஸ்து பி நஸமி ஸாஅ, நான் கியாமத்துடைய ஆரம்ப பகுதியிலே அனுப்பப்பட்டிருக்கிறேன். சகோதரிகளே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய முதலாவது அடையாளம். நபி அவர்கள் பிறந்து விட்டார்கள். சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னாலே கியாமத்துடைய அடையாளம் நிகழ்ந்துவிட்டது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஸ்கிரா என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், கியாமத்துடைய அடையாளங்கள் முதலாவது அடையாளம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வந்தது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கியாமத்துடைய நாள் வரும் வரை எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை. وقد بعث ليس بينه وبين القيامة النبي என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். ஆக சகோதரிகளே, இந்த அடையாளங்கள் 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்துவிட்டன. சகோதரர்களே, நடந்து முடிந்த அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? புகாரியிலே ஹதீஸ் வருகிறது, ஹஜ்ரத் அவுப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தம், நபி அவர்கள் கலந்து கொண்ட கடைசி யுத்தம், இந்த போரிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு நான் வந்தேன். நபி அவர்கள் தோளிலான ஒரு கூடாரத்திலே இருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், ஓஅதுது சித்தம் பைனே ஸாஅ, கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் 6 விடயங்களை கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம், மௌத்தி, என்னுடைய மரணம் என்று கூறினார்கள். சொன்னார்கள், என்னுடைய மரணம் கியாமத்துடைய மிகப்பெரிய அடையாளம் என்றார்கள். சகோதரர்களே, இதுவும் நடந்துவிட்டது. சகோதரர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1000 வருடங்களுக்கு மேலால் ஆகிவிட்டது. அப்பொழுதிருந்து கியாமத்துடைய அடையாளம் நிகழ்ந்துவிட்டது. சகோதரர்களே, அடுத்த அடையாளம் உலமாக்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி,
அந்த நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தோடு இணைத்து கூறுகிறான். குர்ஆனிலே சூரத்துல் கமரிலே அல்லாஹ் இதை கூறுகிறான், இக்ததரபதி ஸாஅது வன்ஷக்கல் கமர், கியாமத்துடைய நாளும் நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்துவிட்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழும் பொழுது அந்த சந்திரன் பிறந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, இதை அல்லாஹ் கியாமத்தோடு ஒப்பிடுகிறான். சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிகமானவர்கள் தங்களுடைய சஹீஹான கிரந்தங்களிலே கொண்டு வருகிறார்கள். ஹாஃபி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நிகழ்வு தெளிவான சஹீஹான ஆதாரங்களுடன் வந்திருக்கின்றது. அதற்கு அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலாயிலுல் நுபுவா என்ற கிதாபிலே தெளிவாக இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது மக்கா காஃபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன் குந்த ஸாதிகன் ஃபஷுக்கலல் கமர் ஃபிர்கதைன், இது நீங்கள் உண்மையாளராக இருந்தால், நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால், இதோ தெரிகிறது இந்த சந்திரன் இதை இரண்டாக பிளந்து காட்ட வேண்டும், இரண்டாக பிளக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் நிபந்தனையிட்டார்கள், எப்படி தெரியுமா, நிஸ்பன் அல அபி குபை வ நிஸ்பன் அல அபி குஐக்யான், அதில் ஒரு சந்திரன் பிளக்க வேண்டும், அதில் ஒரு பகுதி அபு குபைஸ் மலையிலே விழ வேண்டும், அடுத்த பாதி குவாய்க்கான் மலையிலே விழ வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனையிட்டார்கள். அன்றைய நாள் பௌர்ணமியுடைய இரவாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ்விடத்திலே கையெழுந்துகிறார்கள், அவர்கள் கேட்டதை எனக்கு தரும்படி கேட்கிறார்கள். பிறகு சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான விரலை சந்திரனுக்கு நேராக நீட்டுகிறார்கள். நீட்டியதுதான் சகோதரர்களே, சந்திரன் இரண்டாக பிளக்கிறது, ஒரு பகுதி அபு குபைஸ் மலையிலே, மற்ற பகுதி அபு குஐக்யான் மலையிலே விழுகிறது. இந்த சம்பவம் சகோதரர்களே சஹிஹான ரிவாயத்துகளோடு வருகிறது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் காட்டிவிட்டேன், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாருங்கள். அப்பொழுதும் அந்த காஃபிர்கள் இதை கண்கூடாக பார்த்தும் அதை மறுத்துவிட்டார்கள். சகோதரர்களே, இந்த சம்பவம் அல்லாஹ் குர்ஆனிலே கியாமத்தோடு ஒப்பிடுகிறான். அப்பொழுது உலமாக்கள் கூறுகிறார்கள், இதுவும் நடந்து விட்டது, இதுவும் கியாமத்துடைய மிக முக்கியமான அடையாளம். அடுத்து மிக முக்கியமான நடந்து முடிந்த ஒரு அடையாளம், புகாரிலே ஹதீஸ் வருகிறது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா தக்ருஜ நாரும் மின் அர்தில் ஹிஜாஸ், ஹிஜாஸுடைய அந்த அரபு தீபகற்பத்திலே ஒரு பெரும் நெருப்பு வெளியாகும் வரை கியாமத்துடைய நாள் வரமாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸை எடுத்து பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த அடையாளம் தெளிவாக நடந்துவிட்டது, இதுவும் நடந்து முடிந்துவிட்டது. ஏனென்று சொன்னால், அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். அவர்களே நடந்த சம்பவத்தை தெளிவாக விவரிக்கிறார்கள். ஹிஜ்ரி 654 வருடம் ஜுமாத் சானியா மாதம் வியாழக்கிழமை 3 திகதி அன்று இந்த சம்பவம் நிகழ்ந்தது. மீலாத் கிபி கணக்கு அடிப்படையிலே கிறிஸ்துக்குப்பின் 1256 மே மாதம் 29 திகதி அன்று இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. சகோதரர்களே, அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு சத்தம் ஏற்பட்டது, மிகப்பெரிய ஒரு சத்தம் ஒன்று நாங்கள் கேட்டோம், அதற்கு பிறகு நிலநடுக்கம் ஏற்பட்டது, எங்களுடைய வீடுகள், எங்களுடைய வீட்டு சுவர்கள், கூரைகள், வாயில்கள் எல்லாமே அசைய ஆரம்பித்தன. இதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஹர்ரா என்ற பகுதியிலிருந்து வெளியானது. எந்த அளவுக்கு நெருப்புன்னு சொன்னார் சகோதரர்களே, மதீனாவுடைய பள்ளத்தாக்குகளில் தண்ணீர் ஓடுவது போல் நெருப்பு நதி ஓடியது.
இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன்னிஹாயாவிலே குறிப்பிடுகிறார்கள், இந்த நெருப்புடைய பிரகாசம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், மதீனாவுடைய பெண்கள் இந்த நெருப்புடைய வெளிச்சத்தை வைத்து தங்களுடைய வீட்டுக்குள்ளால் இருந்து தங்களுடைய முடிகளை பின்னி கட்டி கொள்வார்கள். இந்த நெருப்பு 3 மாதங்கள் மதீனாவிலே இருந்தது. மிகப்பெரிய ஒரு நெருப்பு. இந்த நெருப்பை போல இதற்கு முன்னால் நாம் கண்டது கிடையாது என்று கூறுகிறார்கள். ஆக சகோதரர்களே, இதுவும் கியாமத்துடைய மிக முக்கியமான அடையாளம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜ்ரி 654 வருடத்திலே இது நடந்துவிட்டது. ஆக கண்ணியமானவர்களே, இவ்வளவு பயங்கரமானதுதான் இந்த கியாமத். கியாமத்துக்கு முன்னால் நாம் எங்களுடைய உள்ளம் பதறக்கூடிய அளவுக்கு, பயப்படக்கூடிய அளவுக்கு சகோதரர்களின் நிகழ்ச்சிகள், நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக 1400 வருடங்களுக்கு முன்னாலே இவைகளை சொல்லிவிட்டார்கள். அதனால் சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை ஒரு நாளும் பிழையாகாது, ஒரு நாளும் பொய்யாகாது. அவர்கள் சொன்னால் அதை 100க்கு 100 நாம் நம்ப வேண்டும். நம்பாவிட்டால் நாம் பாவியாகிடுவோம். சகோதரர்களே, இன்னும் ஏனைய எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் நாம் தெளிவாக பார்ப்போம். வ ஆஃபிரு தஅவாயன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.